Hello dearies, welcome back to my channel. So yes, channel வந்து திரும்ப வந்தாச்சு. Suppose என்னனே தெரியாதவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருந்தீங்கனா தெரிஞ்சிருக்கும், இல்லனா என் சேனல்ல போய் பார்த்திருந்தீங்கனா சேனலே இருந்திருக்காது. வென்ஸ்டே 14 செப்டம்பர் வந்து நம்ம சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரா வீடியோ. அந்த சேனல் எப்படி ஹேக் ஆச்சு, எப்படி ரெக்கவரி பண்ணோம் அப்படிங்கறதா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து 14 செப்டம்பர் வென்ஸ்டே, ஆக்சுவலா அதுக்கு முதல் நாள் நைட் வந்து நான் வென்ஸ்டே எப்பயுமே இப்பெல்லாம் ரெகுலரா வீடியோ போட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு போட வேண்டிய வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10:30 வரைக்கும் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே அதாவது 14 செப்டம்பர் இந்தியா டைம் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து 3rd year சாமி கும்பிடுறது. ஸோ ஐயர்லாம் வச்சு பண்ணுவாங்களா அந்த பூஜை. அதனால நான் வந்து ஒரு 1:30 வந்து நான் ரெடியாக இருக்கணும். நான் 12:00 வரைக்கும் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 12:00 போயிட்டு தலை குளிச்சுட்டு 1:30 வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3:00 வரைக்கும் அந்த பூஜை போச்சு. நான் மட்டும் உட்காந்துருந்தேன், எல்லாரும் எங்கள் வீட்டிலலாம் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 3:00 முடிஞ்சதுக்கப்புறம் தம்ப்நெயில் எடிட் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா நான் வந்து வென்ஸ்டே மார்னிங் எல்லாமே முடிச்சு வச்சிருப்பேன். ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காக ஸ்கெடியூல் பண்ணி வச்சுடுவேன். 3:00 ஒரு 4:00 வரைக்கும் நான் முடிச்சுதான் இருந்தேன். தம்ப்நெயில் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு மற்ற அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4:15 தூங்கிட்டேன். தூங்குறப்போய் பார்த்தீங்கன்னா சாய்க்கு வேற வந்து ரொம்ப காஃப் வந்து கோல்டு வர ஆரம்பிச்சிச்சு. அதுவே எனக்கு ஒரு டென்ஷனாகவே இருந்தது. அப்புறம் 6:00 எந்திரிச்சு அவனுக்கு வந்து இந்த கஷாயம் மாதிரி வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6:30 போல் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எப்பயுமே 7:30 தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு என்னடி ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது, என்ன செக்யூரிட்டி அலர்ட் வருது, என்ன ஏதாச்சும் நீ லாகின் பண்ணியா புதுசா அப்படின்னா இல்லை அப்படின்னு. அப்போவே எனக்கு கை கால்லாம் அப்படி பதற ஆரம்பிச்சிருச்சு. சேனல் என் ஹஸ்பண்ட் வந்து சேனல் செக் பண்ணாரு, சேனல் இல்லை. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே அப்படின்னு. இதனால தான் இருந்திருக்கும் நாங்கள் கெஸ் பண்ணுறோம். அன்னைக்கு முத நாள் நைட்டு தான் என்னுடைய லேப்டாப்பில் வந்து லேப்டாப் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம், மேபி அதனால தான். ஏன்னா முத நாள் நைட்டு தான் இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ கூட ஹஸ்பண்ட் சொல்கிறார் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்ன பிரச்சனைனா எப்பயுமே லேப்டாப்பில் வந்து என்னுடைய யூடியூப் ஜிமெயில் அக்கௌண்ட்டும் சரி யூடியூப் வந்தது ரெண்டுமே வந்து சைன் இன் பண்ணியே தான் இருக்கும். ஸோ நான் வந்து ப்ராப்பராக ஷட் டவுனே பண்ண மாட்டேன், எப்பயுமே லேப்டாப்பை ஷட் டவுனும் பண்ண மாட்டேன். லாகின்ல இருந்ததுனால மேபி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுனால அப்படி ஹேக் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக 6:00 தான் அது நடந்திருக்குது. நான் அப்போ எந்திரிச்சு பார்த்துருந்தா கூட அந்த அலர்ட் வந்தோடனே நான் மாற்றியிருப்பேன், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பேன். ஆல்ரெடி 2-step வெரிஃபிகேஷன் எல்லாமே இருந்தது. பட் நம்ம இந்த லேப்டாப்பில் லாகின் பண்ணியே இருந்ததுனால எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ரெக்கவரி இமெயில் ஐடி மாற்றிட்டாங்க, ஃபோன் நம்பர் மாற்றிட்டாங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எனக்கு ரியாக்ட் பண்ண கூட தெரியாது. எனக்கு அலறது அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி செல மாதிரி அப்படியே தான் இருந்தேன். எப்படி பிளாங்க் ஆகிடுச்சு மைண்டு. என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக அன்னைக்கு அவர் ஆஃபீஸ் போக வேண்டியது, ஒரு நாள் மட்டும் இருந்து எனக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு போய் இன்றைக்கே பண்ணாதான் உண்டு அப்படின்னே ஓகே அப்படின்னாச்சு. சாயம் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக கொடுத்து கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து என் ஹஸ்பண்ட் தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு மைண்டு ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் எனக்கு எதுவுமே ரியாக்டும் பண்ணல, நான் பெருசாக கத்தலை அலலை எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து என் சேனல் எனக்கு திரும்பி வேணும், எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, எனக்கு என்ன நான் என்ன நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து நீ எதுவுமே பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் நிறைய வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் இது மாதிரி ஹேக் பண்ணவங்க வீடியோஸ்லாம் பார்த்தா எந்த வீடியோலையுமே தமிழ் வீடியோஸ் தான் நாங்கள் நிறைய பார்த்தோம். பட் எதுலையுமே வந்து அப்படியாச்சு இப்படியாச்சு ட்விட்டரில் இது பண்ணோம் அது பண்ணோம்னு என்னென்னமோ சொன்னாங்களே தவிர ப்ரொசீஜர்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. அண்ட் ஒரே ஒரு சேனல் சேனல் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். YT360 அப்படின்னு நினைக்கிறேன் சேனல் நேம். ஒரு பொண்ணு அவங்க மட்டும்தான் கரெக்டாக நீங்க சேனல் ஹேக் ஆனவொடனே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா போட்டிருந்தாங்க. ஒரு ஹைஜாக் ஃபார்ம் இருக்கு, அந்த யூடியூப் ஹைஜாக் ஃபார்ம் அது அந்த அவங்க வீடியோ லிங்க்லயே வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்மளால ஃபில் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு இன்னொரு யூடியூபர் அது மானிட்டைஸ்ட் ஆன யூடியூபரால் தான் ஃபில் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஏன் அவங்களுக்கு பண்ண முடியலன்னு எனக்கு தெரியும். உடனே அடுத்து மைண்டுக்கு வந்தது ட்ரிப் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்கள தான் எனக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால அவங்களுக்கு உடனே வந்து இன்ஸ்டாகிராமில் ராஜ் அண்ட் கிரி அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.
அவங்க சேனல் மானிட்டைஸ் ஆனதுனால நான் அவங்கள்ட்ட போயிட்டு உடனே ராஜ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புறேன் அப்படின்ட்டு ஐஜிலே ஃபுல் வாட்ஸ்அப்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணி என்னென்ன எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, சப்போஸ் உங்க சேனலே ஹேக் ஆனா கூட ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை, ஏன்னா நான் அதை மட்டும்தான் பண்ணேன். வேற எதுலையும் நான் ஃபாலோ பண்ணல, எதுலையும் நான் டேக் பண்ணி யாரையும் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணேன், அவங்க தான் ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயில் ஐடிக்கு தான் வந்து ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் லக்கிலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் என் ஹஸ்பண்ட் ஃபுல்லா இதை பத்தியே வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் எதோ பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஜிமெயில வந்து அவங்க ரெக்கவரி ஃபோன் நம்பர் வந்து மாற்றி, அவங்க நம்பர் மாற்றி அது வந்து அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு பாஸ்வேர்டை மாற்றி ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும் எங்களால் ரெக்கவரி பண்ண முடிஞ்சு. அது எப்படி பண்ணோன்னு எங்களுக்கே எதுக்கும் இது வரைக்கும் தெரியல, அவர் தான் பண்ணாங்க. பை லக்கா என்னன்னு தெரியல, ஏன்னா சேனல் போனது கூட வந்து ஓகே இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோடய ஜிமெயில் ஐடி நான் ஒரு லூஸு, என்னென்னா யாராக இருந்தாலும் நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா சேனலுக்குன்னு ஒரு புது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த இதில் வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனல் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய பர்சனல் மெயில் ஐடியை வச்சு அப்போது எப்பயோ ஸ்டார்ட் பண்ணதுங்கிறனால ஒரே ஒரு மெயில் ஐடி தான், என்னுடைய காலேஜ் முடித்த உடனே வேலைக்காக நான் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பேன்ல, அந்த ஐடி தான். ஸோ 2011 க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். 11 to 22 ஆக்சுவலாக ஒரு 11 இயர்ஸ் என்னோட ஒர்க், என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரியே அந்த ஜிமெயில் அக்கௌண்டில் தான் இருந்தது. என்னுடைய ட்ரைவில் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது, எல்லா டீட்டெயிலும் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் இருந்தது. அண்ட் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ், என்னுடைய பேஸ்லிப் எல்லாமே, அதான் என்னுடைய 11 இயர்ஸ் டேட்டா ஃபுல்லாகவே அந்த இதில் தான் இருந்தது. அண்ட் நான் என் ஹஸ்பண்ட் எப்பயுமே திட்டுவாங்க, எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வைக்காத, ஆட்டோ ரீஃபில் கொடுக்காத, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா என் மொபைல் எப்போ ஆன் பண்ணாலும் அப்படி லாகின் ஆகும் எல்லாத்துக்குமே. அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு 4 நாளுக்கு அப்புறம் மெயில் ஐடி வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே மற்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் இருந்தது. ஆனால் ஒரு அடுத்த ஒரு 2 நாளில் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், என் ஹஸ்பண்டோட 2 மெயில் ஐடியும் வந்து அவங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க, செக்யூரிட்டி அலர்ட் வந்தது. நான் ஆக்சுவலாக கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து பையனை கூப்பிட்றதுக்கு ட்ராவல் காரில் போய்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் என்னன்னு சொல்லு, இல்லை உன்னோட அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, டக்குன்னு பாஸ்வேர்டு மாற்று, நான் பஸ்ஸில் வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் என்ன பண்ணனு தெரியாமல் டக்குன்னு பையனை கூப்பிட்டு வந்து ஒவ்வொன்றும் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு எல்லாமே மாற்றினோம். அதுக்கப்புறம் அடுத்தும் எங்களை விடலை. அடுத்த ஒரு 4 நாள் அதாவது லாஸ்ட் வீக்கில் மிட் டேயில் பார்த்தீங்கன்னா 100 pounds அமேசான் கூப்பன் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் கார்டு வந்து. அதுக்கும் எங்களுக்கு அமேசான்லேருந்து மெயில் வந்துச்சு, நீங்கள் தான் பண்ணுறீங்களா, சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வந்து அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கும் பாஸ்வேர்டு நான் மாற்றிட்டேன். ஏன்னா எல்லா பாஸ்வேர்டும் என்னோடத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்வேர்டும் இருக்கும், எல்லாமே இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. பட் நான் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த பாஸ்வேர்டெலாம் ஆட்டோ ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு பாஸ்வேர்டு கூட எனக்கு தெரியாது, எதுக்குமே எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது. ஐயா அவ்வளோ அப்படி தான் இருந்திருக்கேன்னு இத்தனை நாளாக அவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கேன். மொபைலில் எல்லாமே இருந்தது, எல்லாத்தையும் கேஷ் கிளியர் பண்ணி எல்லா ஆட்டோ ஃபில் எல்லாமே கிளியர் பண்ணி எல்லா பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணி சிஸ்டமையும் அன்னைக்கு அந்த ஃபஸ்ட்டு ஹேக் ஆனிச்சுன்னு தெரிஞ்ச உடனே சிஸ்டம் ஃபுல்லும் வந்து இந்த ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் வச்சுருப்பேன் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. என்னுடைய கேமராலேருந்து காப்பி பண்ணி என் மொபைலில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஃபோல்டர் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு சிஸ்டமே ஃபுல் ரீசெட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த வீக் வந்து சாய்க்கு பர்த்டே வருது, அதனால சாட்டர்டே மார்னிங்கே நாங்கள் கிளம்பி கடைக்கு போயிட்டோம் சாய்க்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு காலையெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன், ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு, இனிமேல் வராது நம்ம என்ன அவ்வளோ பெரிய சேனலாக இன்னொரு சேனல் ஆரம்பித்த உடனே வந்து நமக்கு உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்தளவுக்கு நமக்கு ரீச் கிடையாது. ஸோ இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த சேனல் என்ன, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு லக்கிலி ஜிமெயில் ஐடி திருப்பி கிடைச்சதுனால நாங்கள் டெய்லி நாங்களே வந்து லைவ் சேட், ஏன்னா லைவ் சேட் வந்து ஒரு ப்ராப்பர் யூடியூப் சேனல் வச்சிருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மானிட்டைஸ் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன் லைவ் சேட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு.
ஸோ அதுக்கு வந்து நான் ராஜன்கிரியை வந்து டிஸ்டர்ப் பண்ணல ட்ரிப் பண்ணர்ஸ் சேனலில். அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாங்க, ஏதாச்சும் அப்டேட்னா சொல்லுங்கன்னு மட்டும் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். மற்றபடி நாங்கள் தான் வந்து டெய்லி லைவ் சேட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பேசுவார், இந்த மாதிரி ஐம் ஃபெட்அப் அது இது ஏதோ போடுவார். அதுக்கப்புறம் அவங்க வந்து அகெயின் நாங்கள் ரெண்டு தடவை திருப்பியும் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அகெயின் ரெண்டு தடவை நாங்களே ஏன்னா எங்களுக்கு மெயில் ஐடி ஆக்சஸ் இருந்ததுனால நாங்களே ரெண்டு தடவையும் ஃபில் பண்ணோம். நீங்கள் வெயிட் தான் பண்ணணும், ஏன்னா இந்த ஃபார்ம் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், அதை பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி வேர் லைக், நான் ரொம்ப ஃபெட்அப் ஆகிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும், உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க காரில் கூட, ஏன் இன்னைக்கு ஏதோ காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரு மாதிரியே இருக்க, இல்லைடா எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காரில் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு மெசேஜ் வருது, ராஜ்கிட்ட இருந்தே வருது, ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. ஃபோட்டோ வந்தாவே எனக்கு என்ன தெரியும்னா ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு நினைப்பேன். ஸோ டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்தா அந்த மெயிலில் வந்து அந்த மாதிரி சேனல் வந்து நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம், நீங்கள் வந்து உங்கள் சேனல் நேம் அப்புறம் உங்கள் வீடியோஸ்லாம் வந்து பப்ளிக்காக மாற்றிக்கோங்க, என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ பண்ணிக்கோங்க, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு ப்ரொடெக்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கு மூச்சே வந்துச்சு, சேனல் வந்துச்சு அப்படின்ட்டு போய் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்குறேன். சேனல்லாம் அந்த மாற்றின சேனல் நேம்லேயே இருந்துச்சு, அண்ட் வீடியோஸ் எல்லாமே ப்ரைவேட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வீட்டுக்கு போனால் தான் நம்ம எல்லாத்தையும் பப்ளிக்காக மாற்றணும், சேனல் நேம் மாற்றணும், பேனர் மாற்றணும், எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டுட்டு ஐஜியில் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்டு சேனல் திரும்பி வந்துருச்சு, எனக்கு வீடியோ எடுத்து நான் இப்போவே எடிட் பண்ணி இந்த வீடியோவை நான் இன்றைக்கே போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். மெயின் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து பண்ணுறது யாருக்குன்னா ராஜன் கிரீக்கு தான். அவங்க தான் டக்குன்னு சொன்ன உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒய்டி 360 அந்த சேனலுக்கும், எனக்கு அந்த சேனல் இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது, பட் சர்ச் பண்ணப்போ இது வந்து அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த சாட்டர்டே ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சேனல் நேம் பேனர் நேம் எல்லா வீடியோவும் பப்ளிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதாவது ப்ரைவேட்டில் போடணுமோ அதை மட்டும் நான் திருப்பியும் ப்ரைவேட்டில் போட்டேன். அண்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நேத்தே வந்து எனக்கு ஐஜியில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி சேனல் வந்துருச்சுக்கா அப்படின்ட்டு. நானே சொல்லணும்னு நினச்சி நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்டு மெசேஜ் பண்ணி என்னை கேட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு வந்து சமாதானமாக பேசின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வந்துடும் கவலைப்படாதீங்க, டேக் யூர் டைம் அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் சொன்னால் பத்தவே பத்தாது, ஏன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோங்கிறது கூட முக்கியம் இல்லை, பட் அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பார்த்துக்கலாம், வந்துடும், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை, அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸுக்கு தான் வந்து பவர் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ராஜன் கிரி. அண்ட் ஆல்சோ என்னோடய ஃப்ரெண்டு சுதா, அவங்களும் வந்து ரொம்ப அதான் அந்த வார்த்தை தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களும் ரொம்ப என்ன கன்வின்ஸ் பண்ணி கிடச்சிரும், வருத்தப்படாத அப்படின்னு சொன்னது. அண்டு அப்புறம் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா இன்னொரு மெயின் பில்லர் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சொல்லுவேன். ஏதாச்சும் டெக்னிக்கலாக எனக்கு சிஸ்டம் ரிலேட்டடாகவும் இல்லை டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், ஏன்னா அவங்க எதுனாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன கேட்டாலும் அந்த சிஸ்டம் ரிலேட்டடாக என்ன பண்ணுமோ பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து விடுறி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் ரொம்ப ரியாக்டே பண்ணலை, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. நான் ரொம்ப ரியாக்ட் பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 10 நாளாக அப்படியே எரிஞ்ச மாதிரியே தான் இருந்தேன், பெருசாக எதுவும் பேசலை, எதுவுமே பண்ணல. பட் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சியர் அப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் யா உங்கள் சேனல் ஹேக் ஆச்சு அப்படின்னா யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது, அப்படி ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லைன்னா, நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த ஹைஜாக் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு. சப்போஸ் நீங்கள் இன்னொரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா நீங்கள் லைவ் சாட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக சப்போர்ட் டீம் கிட்டே பேசலாம். ஸோ டெய்லி நாங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயம் லைவ் சாட்டில் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு வெயிட் பண்ணுறோன்னு சொன்னது தான், அது ஒன்று தான் நாங்கள் பண்ணோம். அண்டு அந்த ஃபார்ம் மெயின் அது மட்டும்தான். சேனலோட லோகோ அண்ட் பேனர்லாம் நான் மாற்றிட்டேன். அண்ட் ஆல்சோ வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நான் வந்து இதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வென்ஸ்டே வீடியோ போட்டுட்ருந்தேன்,
பட் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாட்டர்டேவும் ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மண்டே அண்ட் வென்ஸ்டே வந்து நான் லாஸ்ட் அந்த கடைசி ஹேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன்ல அந்த வீடியோ வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக சாட்டர்டே வென்ஸ்டே வந்து வீடியோஸ் வரும். உங்களோட மெயில் ஐடியும் சரி இல்லை யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா சேனல் பேஜும் சரி ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. எதுலேயுமே பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வைக்காதீங்க. பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண கற்றுக்கோங்க, என்ன மாதிரி இருக்காதிங்க. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் ஆல்சோ ஜிமெயில் ஐடி வச்சிருக்கவங்க எல்லாமே பேக்கப் கோடுன்னு இருக்கும். செக்யூரிட்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் கோடு ஆப்ஷன் இருக்கும், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் பேக்கப் கோட். ஸோ அந்த பேக்கப் கோடு இருந்தால் கூட உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணிடலாம். எனக்கு அதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மெயில் ஐடி ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் தான் பேக்கப் கோடு எடுத்து வச்சேன். ஸோ நாங்கள் எல்லாமே இப்போ வந்து சேஃபாக வச்சுருக்கோம். அண்ட் அன்னோன் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய சின்ன சின்ன டிப்ஸ். அண்ட் மனசில் உள்ளது எல்லாத்தையும் கொட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரா வீடியோ, இது அப்படியே எடிட் பண்ணி போடணும். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ 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 மச். வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வீடியோ வரும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் பூர்ணி. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல் சோ மச், பை.